வணக்கம். நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் அம்பேத்கர் நகரை சேர்ந்தவங்க பேசுகிறோம். நாங்கள் வந்து இந்த கொரோனா பாதிப்பால் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் 20 நாளாக வெளியில் வேலைக்கு போக முடியாமல் குழந்தை நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். இந்த மனிதம் அறக்கட்டளைனால எங்களுக்கு வந்து அரிசி பருப்பு எங்களுக்கு சாப்பிட தேவையான பொருளுங்கள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து காய்கறியெல்லாம் கொடுத்து எங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. இந்த மனித அறக்கட்டளைக்கு ரொம்ப நன்றி. கஷ்டப்படுவதில் இந்த மனித அறக்கட்டளை சார்பாக எங்களுக்கு வந்து நிதி உதவியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அரிசி பருப்பு காய்கறி எல்லாம் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த அறக்கட்டளைக்கு நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏழ்மையானவங்க, பயிர் இந்த ஏரி வேலைக்கு போகிறவங்க, களை எடுக்கிறவங்க, இந்த மாதிரி குடும்பங்கள் தான் நிறைய இருக்குது. ஒரு குடும்பம் 3 நாளாக வந்து அவங்க அப்பாவுக்கு சுகரில் கை போயிடுச்சு. அந்த 2 ஆண் பிள்ளைகளும் பசியினால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க அம்மா ரேஷன் அரிசி போட்டு கஞ்சி வச்சா, அம்மா இது எப்படிமா குடிக்கிறதுன்னு அழுதுருக்காங்க. நான் சொன்னேன், சரி எங்களுக்கு வந்து ஒரு உதவி வருது, அந்த உதவினால் உங்களுக்கு நாங்கள் இந்த நிலைமைக்கு நாங்கள் இருக்கும்போது உங்களுக்கு உதவி புரிகிறோன்னு நாங்கள் போய் சொன்னதுக்கு நாங்கள் கொடுத்த அந்த அரிசியை அவங்க அன்னைக்கு கஞ்சி காசு பிடிச்சி மனமாற நாங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறதுக்கு இந்த மனித அறக்கட்டளை தான் எங்களுக்கு. நாங்கள் 3 நாளாக நாங்கள் வந்து பட்டினியாக கிடந்தோம். இந்த உதவி செஞ்ச அந்த குழு தலைவர்களுக்கும் அந்த நண்பர்களுக்கும் என்னுடைய சகோதரி ஆலிஸ் லலிதா அம்மாவுக்கும் ரொம்ப மிக்க நன்றி. கடவுள் மாதிரி எங்களை வந்து இன்றைக்கி அவங்க உயிர் பிச்சை மாதிரி எங்களை காப்பாற்றி எங்களை இன்றைக்கி நிலைமைக்கு எங்கள் மகனோ என் கணவரோ இறந்த நிலைமைக்கு காதை அடைச்சிக்கிட்டு. கல்யாணகுப்பம் வெங்கடேசபுரம் பகுதியில் ஒரு 25 குடும்பத்திற்கு அவங்க உதவி செய்தார்கள். எல்லா விதமான தகுதி அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் கொடுத்ததுக்கு கூடிய நன்றி. மனித அறக்கட்டளை நிறுவனத்தின் சார்பாக வந்திருக்கிற அத்தனை சகோதர அதிகாரிகளுக்கு நாங்கள் நன்றி. கொரோனா வைரஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும், இதில் எவ்வளோ ஒரு பெரிய ஆபத்துன்றதும் தெரியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு கடையில் மூடப்பட்டு இந்த 144 ஒரு விஷயத்தை எல்லாருமே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். அப்படி தான் தன் உயிரை காத்துக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாருமே இவ்வளோ பாடுபடுறோம். இந்த மாதிரி விஷயத்தில் இந்த கோமதிபுரம் திருநின்ற ஊரில் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாதவங்களை பார்த்து நம்ம எவ்வளோ நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணணும்னு சொல்லி நம்ம மனிதம் அறக்கட்டளை விஷயமாக நாங்கள் பண்ணுறோம். இது லோகநாதன், செயலாளர் வந்து பகவான் அவர்களும், பொருளாளர் பூபதி அவர்களும், நாங்கள் வந்து திருநின்ற ஒரு கிளையாக வந்து அவங்களோட சார்பாக நாங்கள் எல்லாம் பண்ணுறோம். எங்களுக்கு அவங்க நிறைய ஒத்துழைப்பு கொடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நம்ம நலிவுற்றவங்களுக்கு செய்வோம் அப்படின்றத நமக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. எங்கள் டார்கெட் நிறைய சார், எங்களால் முடிஞ்சது எவ்வளவோ எல்லாமே பண்ணுவோம்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர், பொருளாளர், செயலாளர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க.